நம்ம வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் யூகே சேனல். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் யூகே சேனலில் தினந்தோறும் ஒரு மேஜிக்கை தமிழில் கற்றுக்கிட்டு இருக்கோம். அதன்படி இன்றைக்கும் ஒரு மேஜிக்கை தமிழில் கற்றுக்க போகிறோம். ஓகே, இன்றைக்கு மேஜிக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தமிழில் கற்றுக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிக் கொடுத்த மேஜிக்லாம் நீங்கள் பார்த்து கற்றுக்க வேணாமா? இல்லை இதுக்கப்புறம் நம்ம சொல்லித்தர போகிற மேஜிக் எல்லாத்தையுமே நீங்கள் எல்லா வீடியோ நீங்கள் பார்த்து கற்றுக்க வேணாமா? ஓகே, அது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கணாக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஒரு அழகான மேஜிக் ஒன்று நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மேஜிக் நம்ம செஞ்சு காட்டுறேன், அதுக்கப்புறம் அது எப்படி செய்யுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேனாக்கா, எங்கிட்டேருந்து ஏதோ ஒரு எம்டியான ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே ஏதோ இருக்குது, அதை வச்சு அந்த மேஜிக் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே ஒரு என்ன தெரியுது அவங்களுக்கு, ஒரு ஆர்டினரியான ரப்பர் பேண்ட் இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இது ஒரு ஆர்டினரியான ரப்பர் பேண்ட் தெரியுங்களா, ஃபிக்ஸபிளான ஆர்டினரியான ரப்பர் பேண்ட். ஓகே, இதை நான் என்ன பண்ண போகிறேனாக்கா, இது ராக்கெட் மாதிரி பறக்க விட போகிறேன். ஓகே பாய், பறந்துருச்சு. ஆனால் அந்த ரப்பர் பேண்ட் எனக்கு இப்போது திருப்பி தேவைப்படுது, நான் என்ன பண்ணுறது? ஓகே, அதுக்காக அந்த பாக்ஸ் இருக்கு, இதை வச்சு வச்சு பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த பாக்ஸ் நான் எடுத்துக்கிறேன் கையில், இதுக்கு ஒரு மேஜிக் செஞ்சு பார்ப்போம். ஓகே பார்ப்போம், நினைக்கிறேன். ஒரு ரப்பர் பேண்ட் ஒன்று எடுத்துங்க. ஃபஸ்ட் இந்த ரப்பர் பேண்டை இதுக்குள்ளார போட்டுருங்க, போட்டு க்ளோஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட் நான் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ஆட்டி காட்டுங்க, உள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆடியன்ஸ்கிட்ட தொடர்ந்து நல்லா காட்டுங்க. உள்ளே ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் தான் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியணும், அதனால் நல்லா இப்படி காட்டுங்க. இந்த ரப்பர் பேண்டை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்துடும், இந்த பாக்ஸை இப்படி வச்சுருங்க, டிஃப்ரெண்ட்டாக இந்த ஓப்பன் வந்து ஓப்பன் பண்ணுறது இந்த சைடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ரப்பர் பேண்ட் எடுத்து இது ஒரு ஆர்டினரி ரப்பர் பண்ணி இப்படி செய்யும் பொழுது என்ன பண்ணாக்கா, இப்படி நான் ஆட்டர் ஆட்டரில் அது மாதிரி இப்படி இப்படி செய்யும் பொழுது இப்படி மேலே போகும்போது இந்த விரலுக்கு பிறகு இந்த விரலால் இப்படி பிடிச்சிருங்க. ஓகேவா, இப்படி பார்த்தா தெரியும் இப்படி பிடிச்சிருக்கேன்னு. இப்படி இப்படி ஆட்டும் பொழுது இந்த விரலால் இப்படி சும்மா பிடிச்சிருவேன், அவ்வளோதான். தெரிய மாட்டேங்குது, இந்த வார்த்தை பாருங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படிதான் இப்படி இப்படி ஆட்டோன்னு சொல்லிட்டு இந்த விரலால் இப்படி பிடிச்சிருங்க, அவ்வளோதான். இப்படி பிடிச்சிட்டு டக்குன்னு மேலே ரெண்டு விரலால் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த கையை கொஞ்சம் இப்படி திருப்பிக்கணும், உள்ள இருக்க பிடிச்சிக்க தெரியாத அளவுக்கு இப்படி திருப்பிக்கிட்டு எதுங்களா, இப்படி காட்டிடக்கூடாது, தெரிஞ்சிடும். இப்படி பிடிச்சிக்கோங்க, பிடிச்சி இந்த விரலை மாட்டிட்டு ஓகே இந்த ரப்பர் நான் பறக்க விட போகிறேன், ராக்கெட் பறக்க விட போகிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த கட்ட விரலில் இருக்கிறத விட்டுட்டிங்கனாக்கா நமக்கு தெரியும், விட்டுட்டு இந்த விரலையும் விட்டுணும். அந்த டைமில் இந்த ரெண்டையும் விடும் பொழுது இந்த ரப்பர் பேண்ட் பறந்து போன மாதிரி தெரியும், ஆனால் ரப்பர் பேண்ட் உங்கள் கையில் தான் இருக்கும். இப்படி ரெண்டுத்தையும் அட்ட டைம் விட்டிங்கனா ரப்பர் பேண்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த கையில் பிடிச்சதுனால உள்ளே இப்படியே இருக்கும். ஓகே, சூப்பர், ரப்பர் பேண்ட் பறந்துச்சு. எனக்கு இப்போ வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாக்கா, இந்த பாக்ஸ் தான் இருக்குது, இதை வச்சு ஒரு மேஜிக் பண்ணான்ட்டு இந்த ரப்பர் பேண்ட் தெரியாத அளவுக்கு இந்த பாக்ஸை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சா ரப்பர் பேண்ட் இருக்கே தெரியாது, பாக்ஸை பிடிச்சிட்டு ஒரு மேஜிக் செய்கிறேன்னு செஞ்சுட்டு இப்படி செஞ்சுக்கோங்க, இப்படி செஞ்சுட்டு ஓகே வர வச்சுனாண்டே வீடியோ ஆட்டிட்டு டக்குன்னு அந்த கையில் இருக்கிற ரப்பர் பேண்டை இப்படி ஆட்டும் போது விடணும். சும்மா விட்டிங்கன்னா இங்கே விழுந்துடும், இப்படி ஆட்டும் போது இப்படி விட்டிங்கனாக்கா இது ஃப்ரெண்ட் அந்த பாக்ஸ்லேருந்து வந்து விழுந்த மாதிரி இருக்கும், மேஜிக் கம்மியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேஜிக் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேஜிக் எப்படி செய்யறதுன்னு கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா கற்றுக்கலன்னா இன்னொரு தடவை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நல்லா கற்றுக்கோங்க, இது ரொம்ப ஈஸியான மேஜிக் தான், செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு ஒரு மியூசிக் மேஜிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக நம்ம நம்ம வீடியோவை லைக் பண்ணி விடுங்க. இந்த ஸ்கிரீன் இதில் மற்ற வீடியோலாம் நீங்கள் என்ன பார்க்கலாம் கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். வேற நாளைக்கு வேறு ஒரு மேஜிக்கோட மீட் பண்ணுறேன். பாய்.